சினி சமூக நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஷால் அவர் மறுபடியும் மாமா ஆயிட்டாரா? அவர் வீட்டுல இப்ப ஒரு குட்டி குழந்தை வந்தாச்சுங்க. ஒரு பெண் தேவதையா வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவர் வீட்டுல அவங்களுடைய தங்கைக்கு இப்ப பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. இந்த விஷயத்த விஷால் அவரே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷத்தோட இந்த விஷயத்த அவர் தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே ஆர்யா அவங்களுக்கு குழந்தை பிறந்த சமயத்திலயும் இவர் தான் அந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்பவும் நான் மாமா ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா அவர் வந்து அந்த விஷயத்த அறிவிச்சிருந்தாரு. அதுபடி இப்ப அவருடைய தங்கைக்கு குழந்தை பிறந்திருக்க விஷயத்த எங்க வீட்டுல ஒரு பெண் தேவதை பிறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷால் அவர் வந்துட்டு இந்த விஷயத்த ரசிகர்கள் கிட்ட சொல்லிட்டு கூடவே வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. இதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேணும், நான் மறுபடியும் மாமா ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் அவர் சொல்லியிருக்க விஷயத்துக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப நிறைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாலும் அடுத்து எப்பங்க உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற பேச்சும் போயிட்டு இருக்குங்க. இந்த நிலையில இப்ப ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, விஷால் அவர் பார்த்து இப்ப நம்ம சிம்பு அவரும் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காராம். இப்படி ஆள் ஆளுக்கு திடீர் திடீர்னு முடிவெடுத்தா என்னப்பா நியாயம், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய கருத்துக்களை பதிவிட்டு தான் இருக்காங்க. நடிகர் விஷால் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லத்தி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்ச நாளாவே இந்த ஒற்றை தலைவலி இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு. அதனாலதான் இவருடைய படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு கூட லேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே வந்துட்டு தள்ளி போறதுக்கு காரணமே அதுதானா, சில சமயத்துல இவரால் ஷூட்டிங் கூட வர முடியல அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் சிங்கிளா தாங்க இருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் போய் எவ்வளவோ பிரச்சனைகள் ஆச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து கொஞ்ச நாளாவே அவங்களுடைய தம்பி தங்கை அப்படின்னு எல்லாருக்குமே திருமணம் முடிஞ்சதும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துட்டு முடிவுகள் எல்லாம் எடுத்திருந்தாராம். ஆனா இன்னுமே அவருக்கு வந்துட்டு சரியா அந்த திருமணம் எதுவுமே வந்துட்டு நடக்கல. ஆனா இப்ப வரைக்குமே அவங்க வீட்டுல இதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துட்டு வெளியாயிட்டு இருக்கு. அந்த வகையில நம்ம சிம்பு அவரும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆசையில இருக்காராம். என்னன்னா, முன்னணி நடிகர்கள் போல சிம்பு அவரும் வந்துட்டு ஏசிஆர்ல ஒரு மிக பிரம்மாண்டமான பங்களாவை கட்டணுமா, அந்த பங்களா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருக்காராம். இந்த மாதிரி ஒரு ஆசையை மனசுல வச்சுட்டா இவர் இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இப்ப சில நியூஸ் வெளியாகிட்டு இருக்கு. சோ எப்பதான் கல்யாணம் பண்ணிப்பீங்க, சீக்கிரம் ரெண்டு பேரும் கல்யாண விஷயத்த சொல்லுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய கருத்துக்களை அவங்களுக்கு பதிவிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அவங்களும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் அவளோட வெயிட் பண்ணலாம். பிபி அல்டிமேட் நிகழ்ச்சியை சிம்பு அவர் வந்துட்டு வேற லெவல்ல தொகுத்து வழங்கினார் அப்படின்னு சொல்லலாம். உண்மையா சொல்ல போனா அந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு அவ்வளோ பேரும் வெயிட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே சிம்பு சார் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா கொண்டு போனாரு. முதல் முறை அப்படிங்கறதுனால போட்டியாளர்கள் எதோ பேசினாங்க, அதெல்லாம் கூட அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். இறங்கி ஆடாமையே இவ்வளவு தூரம் நம்ம பண்றோம்னா இறங்கி ஆடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிம்பு அவர் நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. அடுத்த பிக் பாஸ்க்கு இவர் தான் வருவாரா அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் எல்லாம் கூட போயிட்டு இருக்கு. இவரே வரட்டும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகளும் போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.